பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனில் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று தமிழகம் வருகை. ஆஸ்கர் வென்ற ஆவணப்படத்தில் இடம்பெற்ற பொம்மன் பிள்ளையை சந்திக்கிறார். நிலவின் சுற்றுவட்ட பாதையை நெருங்குகிறது சந்திரயான் 3 விண்கலம். இன்றிரவு முதல் நிலவை சுற்ற தொடங்கும் என விஞ்ஞானிகள் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடனான மோதலில் 3 வீரர்கள் வீரமரணம். பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகளை பிடிக்க ராணுவம் தீவிரம். மோடி பெயர் குறித்த அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு வழங்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். ராகுலுக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்கியது ஏன் என கீழமை நீதிமன்றம் விளக்கம் தரவும் உத்தரவு. உண்மையே வெல்லும், தனது பாதையில் தெளிவாக இருப்பதாக தீர்ப்பிற்கு பிறகு ராகுல்காந்தி பேச்சு. உண்மை, நீதி, ஜனநாயகம் வென்று அரசியல் சாசனம் நிலைநிறுத்தப்பட்டதாக காங்கிரஸ் தலைவர் கார்கே பேட்டி. ராகுல்காந்தியை வயநாடு தக்க வைத்துக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்விட்டரில் பதிவு. நேஷனல் ஹெரால்டு உள்ளிட்ட வழக்குகளால் ராகுலுக்கு தொடர்ந்த சிக்கல் நீடிப்பதாக பாஜக கருத்து. ராகுல்காந்தியின் வயநாடு தொகுதியில் காங்கிரசார் கொண்டாட்டம். பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். காவிரியிலிருந்து உரிய நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட கோரிக்கை. 30 TMC தண்ணீரை உடனடியாக பெறவும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். காவிரி நீர் பங்கீடு குறித்து தமிழக அரசு கடிதம் மட்டுமே எழுதி கொண்டிருக்க கூடாது, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நாகை மாவட்டத்தின் புதிய வரைபடத்திலிருந்து மீனவ கிராமங்கள் நீக்கம். கடலோர ஒழுங்குமுறை மேலாண்மை அதிகாரிகளின் நடவடிக்கையால் மீனவர்கள் அதிர்ச்சி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வனத்திற்குள் உள்ள சாஸ்தா கோவிலுக்கு செல்ல அனுமதி மறுப்பு. 7 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வனத்திற்குள்ளேயே அமர்ந்து தர்ணா போராட்டம். கோவிலுக்குள் கைம்பெண் நுழைவதை தடுப்பதா? மூட நம்பிக்கையை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேதனை. கேரளாவிலிருந்து தேனிக்கு மனித உடல் உறுப்புகள் கடத்தலாம். 3 பேரை கைது செய்து காவல்துறை தீவிர விசாரணை. தமிழகத்தில் 27 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். கொடநாடு வழக்குகளை விசாரித்து வந்த மேற்கு மண்டல IG சுதாகர் சென்னை போக்குவரத்து கூடுதல் ஆணையராக பணியிட மாற்றம். வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன் வடிகால் உள்ளிட்ட பணிகளை முடிக்க வேண்டும், அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. OPS மகன் ரவீந்திரநாத்தின் தேர்தல் வெற்றி செல்லாது என்ற தீர்ப்பிற்கு இடைக்கால தடை. உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீரின்றி வெடிப்புற்ற வயல்களால் கலங்கி நிற்கும் விவசாயிகள். குடத்தில் தண்ணீர் எடுத்து வந்து ஊற்றி வறண்ட வயல்களின் வெப்பத்தை தணிக்கும் பரிதாபம். ஆடிப்பெருக்கு நாளில் பத்திரப்பதிவு மூலம் அரசிற்கு 100 கோடி ரூபாய் வருவாய், தமிழக அரசு தகவல். கன்னியாகுமரி கடற்கரையில் பறந்த வண்ண வண்ண பட்டங்கள், சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஏற்பாடு.
பெரிய உதவி ஆட்சியர் பயிற்சி அவர்கள் கவனிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் அக்டோபர் மாதத்திற்கு பதில் செப்டம்பர் மாதத்திலேயே நெல் கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி. மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை. எதிர்க்கட்சி கூட்டணியங்களின் கூட்டம் வரும் ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 தேதிகளில் மும்பையில் நடைபெறவுள்ளதாக தகவல். அமைப்பாளர் மற்றும் 11 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை தேர்வு செய்ய திட்டம். தமிழகத்தில் திமுக உடனான கூட்டணி வலுவாகவே இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உறுதி. மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்க இந்தியா கூட்டணி தலைவர்கள் உழைக்க வேண்டும் என வலியுறுத்தல். மணிப்பூரில் 6 மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மீண்டும் மோதல். துப்பாக்கிச் சூடு. ஆயுத கிடங்கை கொள்ளையடித்து துப்பாக்கிகள் வெடி மருந்துகளை அள்ளிச் சென்றவர்களை தேடும் காவல்துறை. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியிடையே பயங்கர மோதல். காவல்துறை வாகனங்களுக்கு தீ வைப்பு, பலர் படுகாயம். ஒரே தாவலில் சீனாவை முந்தி உலகின் தொழிற்சாலையாக உருவெடுக்கும் நிலையில் இந்தியா. பிரபல தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திரா கருத்து. பிரம்மாண்டம், பேரின்பம், சிறந்த தரம், சிறிய விலை, ஃபேண்டாஸ்டிக் ஜெய்சந்திரில் மட்டுமே. ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை.